கதை, ஒரு பெண்ணின் கதை. என்ன வைத்தியரே, அது சாதாரண தேம்பல் தானே? அதை நீங்க சொல்லக்கூடாது. நான் வைத்தியன், நான் தான் சொல்லணும். சரி, நீங்களே சொல்லுங்க. அம்மா, நான் இருக்கனே வைத்திய திருப்புலி, தலைமுறை தலைமுறையா நாங்கள் வைத்திய பரம்பரை. அதெல்லாம் இப்ப எதுக்கு? பாத்தீங்களே, அது என்ன வியாதின்னு சொல்லுங்க. அம்மா, நான் வைத்திய சாஸ்திரப்படி சொல்றேன், நான் சொன்னா சொன்னபடி நடக்கும். சரி சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இது வெண்குஷ்டம் இல்லை, சாதாரண வெறும் தேமல் தான். அப்படித்தானே நீங்களாம் நடிச்சிட்டு இருந்தீங்க? அதுதான் இல்லை, இது வெண்குஷ்டம் தான், அதுல சந்தேகமே இல்லை. சரி வைத்தியரே, நீங்க புறப்படுங்க, நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். சரிம்மா, ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோமா. இது ஒட்டுவாரட்டு நோய், இந்த நேரத்தில் எந்த விசேஷமும் வச்சுக்காதீங்க, இதை கட்டுப்படுத்தவே முடியாது, உடம்பு பூரா பரவிடும். நான் வரட்டுமா? வாங்க வரம்மா. ஏம்மா கமலம், வெண்குஷ்டம் பிடிச்ச பொண்ணை ஏமாத்தி எங்க தலையில கட்டி வச்சிட்டீங்களே, இது நியாயமா? அக்கா, அது வெண்குஷ்டம்னே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இல்லக்கா, அது சாதாரண தேமல் தான். அப்போ வைத்தியர் சொன்னது பொய்யா? இவர் என்ன பெரிய டாக்டர் ரங்காச்சாரியா, இவர் சொல்றது அப்படியே நம்புறதுக்கு? ஏக்கா, சாதாரண தேமலுக்கு பயந்து ஜோசியர் சொன்ன பொய்யை நம்பி விசேஷத்தை நிறுத்திவிட்டு எங்கேயோ கடந்த வைத்தியரை கூட்டிட்டு வந்து அதை உண்மையாக்க பாக்குறீங்களே, இது நியாயமா? ஏன் வேதனை எனக்கு? பிள்ளைய பத்த எனக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம். உங்களுக்கு என்ன, எப்படியாவது பொண்ணு வெளை போனா போறோம்னு நினைக்கிறவங்க தானே? அனாவசியமா பேசாதீங்க, எங்க வீட்டுல பொண்ணு இருக்குது, வந்து கட்டிக்கோங்கன்னு நாங்களும் உங்ககிட்ட கெஞ்சினோம். நீங்க தானே உங்க சிநேகிதி தூது அனுப்பிச்சீங்க? ஆமா, இவ பெரிய மகாராணி, இவளுக்கு நாங்க தூது விட்டோம். ஏதோ பொண்ணு இருக்குன்னு வந்து கேட்டோம். நீங்க நியாயமானவங்களா நல்லவங்களா இருந்திருந்தா எங்க பொண்ணுக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு உண்மையா சொல்லிருக்கணும். எங்க யாருக்குமே இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாதக்கா. தெரியாதுன்னு சொல்றது கதை, பெத்தவங்களுக்கு தெரியாதா? வாய்க்கிலேயே பேசுதே, அந்த கேள்விக்கு தெரியாதா? பாருங்க, சும்மா நீங்க கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கலாம், நாங்க பதில் சொல்லிருக்க முடியாது. பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியலனா நாங்களும் அந்த பொண்ணை வச்சுக்க முடியாது. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? விபரீத முடிவுக்கு போகாம இந்த அளவுக்கு விட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க. என்ன மிரட்டுறீங்களா? என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணுவேனா? எங்களை ஏமாத்தினதுக்கு மான நஷ்ட வழக்கு போட்டு உங்களை சந்தி சிரிக்க வச்சிருக்கேன். போய் பாருங்க, அப்பதானே தெரியும் யோகிதை. என்ன யோகிதா? என்னத்த யோகிதா? சும்மா இருக்கா? எவ்வளவு திமிரா பேசுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, ஒரு சாதாரண தேம்பல காரணம் காட்டி இப்படி ஒரு முடிவுக்கு வர்றது நல்லதில்ல. பாப்போம், ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்போம். அது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நீ பிள்ளை குட்டி பெத்தவ தானே, உன் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீ என்ன பண்ணுவேன் சொல்லு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய இப்படி ஒரு ஒட்டு வாரொட்டி நோய் இருக்கிற பிள்ளையோட நான் எப்படி வாழ வைக்க முடியும் சொல்லு. அதான் சொல்றேன்ல, நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் உங்க சந்தேகத்தை போக்கிடலாம். அப்ப கூட்டிட்டு கொண்டு போய் குணப்படுத்தி திருப்பி அனுப்பு. அது வரைக்கும் என் பிள்ளைய உங்க பொண்ணோட சேர்ந்து வாழ விட மாட்டேன். அக்கா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க எடுக்கிற முடிவு நியாயமானதா? என்ன பொறுத்தவரையிலும் நியாயமானதுதான். ஏமாத்துனது நீங்க, ஏமாத்தப்பட்டவங்க நாங்க. நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது போக நாங்க என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓ, அப்ப இதுதான் உங்க முடிவா? ஆமா அக்கா, வேண்டாம், இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஊரே சிரிச்சு போயிடும். வாழ வேண்டிய பிள்ளைங்களை பிரிச்சு வச்ச பாவம் உங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு முடிவை மாத்திக்கங்க. இருக்கீங்களா? இவங்கள பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம். கிளம்புங்க அக்கா, கிளம்பு. இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. நானே சொல்லணும்னு இருந்தேன்,
தம்பி ரோஷக்கார அவனே சொல்லிட்டான், கிளம்புங்க. அக்கா நீங்க எந்த முடிவுனா எடுத்துக்கங்க. ஆனா இப்ப பொண்ணை கூட்டிட்டு போகும்போது தனியா கூட்டிட்டு போனா ரொம்ப அவமானம். கூடவே மாப்பிள்ளையை அனுப்பி வைங்க, மறு முடிஞ்சது திருப்பி அனுப்பிடுறோம். என் பையனை அனுப்ப மாட்டேன், அவனை வேலை விஷயமா வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுக்க. இது பொம்பளையே இல்ல, அரகி வாங்கத்த வாங்க வாங்கத்த அக்கா வா. அரகி எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்கேன். மனோ வந்து நல்ல செய்தி சொன்னாதான் என் மனசுக்கு நிம்மதி இருக்கும். அது வரைக்கும் எனக்கு உடம்பு என்னமோ படபடன்னு பண்ணுதுமா. கவலைப்படாதீங்க அத்தை, மனோ கூட தான் சுந்தரமா அத்தாச்சியும் போயிருக்காங்கல்ல. இல்லம்மா, அவளுக்கு நேத்து சாந்தி முகூர்த்தம். விளையாட்டு பொண்ணு புருஷங்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டாலோ என்னவோ, அதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, கமலா அத்தாச்சி மனோவுக்கு புருஷன் எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறது நல்லா பாடம் நடத்திருப்பாங்க. அது இல்லம்மா, சில பொம்பளைங்க பொண்ணுங்களுக்கு புருஷனை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு சொல்லி தராங்க, அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. புருஷங்கிட்ட நல்லபடியா வாழணும்னா முதல்ல மாமியார தான் கைக்குள்ள போட்டுக்கணும். என்னம்மா சொந்த அனுபவமா? போடா போக்கிரி. எனக்கும் சில பொம்பளைங்க இப்படிதான் புத்திமதி சொன்னாங்க, நான் கேட்கலையே. கல்யாணம் ஆகி நான் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணேன் தெரியுமா, என் மாமியார தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன். அப்புறம் பாக்கணுமே குடும்பமே என் கைக்குள்ள வந்துருச்சு. என்னடா வண்டி சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாரு. யாரு வந்திருக்கா? யார் அது? பொண்ணு மாப்பிள வந்தாச்சு, பிரினாகி போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துக்கலாம். அதெல்லாம் வேண்டாமா, இப்ப அந்த நிலைமையில நாங்க வரல. என்னமா சொல்ற? என்ன தோச்சி என்னாச்சு? மாப்பிள்ள எங்க? உள்ள வாங்க சொல்றேன். என்னம்மா கமலா? என்னக்கா ஒண்ணுமே பேசாம போற, என்ன ஆச்சு, ஏன் மாப்பிள்ள வரல? அப்பா அவங்க மாப்பிள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற, அங்க என்ன நடந்துச்சு? ஏதாவது தகராறா? தகராறு பண்ணது நாங்க இல்ல, அந்த மாமியார் காரி தான். எதுக்கு தகராறு பண்ணாங்க? நம்ம செஞ்ச சீர்ல குறையா? இல்ல. அப்புறம் எதுக்காக தகராறு பண்ணனும்? திருநாவு மனோ கழுத்துல தேம்பல் மாதிரி இருக்கிற திட்ட பார்த்துட்டு அந்த நவநீத சந்தேகப்பட்டு சாந்தி முகூர்த்தத்தையே நிறுத்திட்டா. அடிப்பாவி. அப்புறம்? அப்புறம் என்ன, ஒரு உதவாக்கிற வைத்தியர் கூட்டிட்டு வந்து இது தேமல் இல்ல வெண்குஷ்டம் தான் சாதிக்கிறாங்க, நாம ஏமாத்தி நம்ம பொண்ணு அவங்க தலையில கட்டி வச்சிட்டோமா, அதனால அந்த பையனோட வாழ்க்கை பாழா போயிடுச்சான். நாம ஏமாத்தோமா? அப்படி இருக்கதே நம்மளுக்கே தெரியாதே. அதை தான் அவங்களுக்கு கேக்குறாங்க. பெத்தவங்களுக்கு தெரியாதா இல்ல பாட்டிக்கு தான் தெரியாதான்னு கேக்குறாங்க. கடைசியில அந்த ராங்கிக்காரி என்னதான் சொல்றா? அந்த வாதி இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதான், ஏன்னா அது பரவிடுமா. இப்படியேவா சொல்லிட்டாங்க? இப்படி மட்டும் இல்லப்பா, இன்னும் மரியாதை குறைவா என்னென்ன மாதிரி சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போய் நம்மளை சந்தி சிரிக்க வைப்பாங்களா? நான் எவ்வளவோ கெஞ்சு கதறி பார்த்தேமா, அவ மனசு எதங்கவே இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு மாப்பிள்ள சும்மா இருந்த ஒண்ணும் கேட்கலையா? இருந்தாதான் கேக்குறதுக்கு, அவரை தான் ஊருக்கு அனுப்பிட்டாங்களே. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? இந்த அவமானத்தை நான் எப்படிடா தாங்கிப்பேன்? எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி என் பொண்ணை வீட்டுக்கு அமிச்சிட்டாளே, அவன் நல்லா இருப்பாளா? சரி அமைதியா இருங்கம்மா. மனோ எங்கம்மா இருக்கு அந்த திட்டு? சே, இதெல்லாம் வெண்கோஷ்டம் இல்லைம்மா, இது சாதாரண படம் மாதிரியாக தான் இருக்குது. அண்ணங்கிட்ட சொல்லி மருந்து போட்ட சரியாயிடும். சுந்தரம், அந்த அம்மா கடைசி என்ன தான் சொல்கிறாங்க? மருந்து கொடுத்து குணப்படுத்தி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு அலட்சியமாக சொல்கிறாங்க. அவ்வளோதானே, கவலைப்படாதம்மா, மருந்து போட்டு குணமாக்கி சீக்கிரம் அனுப்பிச்சிட்றான். ஒன்றும் இருக்காது அம்மா, யாருக்கும் தெரிய வேண்டாண்ணா. பெரியநாய்க்கு குழந்தை அழைச்சிட்டு உள்ள போம்மா, போ, கவலைப்படாத. மனோ மாடு, இந்த வேப்பங்குச்சியில இந்த தழும்புல குத்துற உனக்கு அதை வலி இருக்கா சொல்லுமா?
அப்படிங்களா? இங்க இப்ப வலிக்குதாம்மா? இல்ல. சுப்பையா, என்னப்பா அவசரப்படாம சொன்னமா? பாக்குறேன் மாமனா, இந்த பச்சளை சார அந்த தழும்புல ஊத்துறேன். எரிச்சலா இருக்கா, அமைச்சலா இருக்கா, இல்ல எதுவுமே தெரியலையான்னு சொல்லு. என்ன? சரி பெரியப்பா. இப்ப எரியுதா? என்ன, நீங்க ஊத்தவே இல்லையே பெரியப்பா. சரி சரி. கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்தி சுத்தமா தொடச்சு போமா. சுபையா, என்னப்பா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல சின்னம்மா. சம்பந்தமா நினைக்கிற மாதிரி இது குஷ்டமோ வெண்குஷ்டமோ இல்ல, சாதாரண படர் தாமரைதான். எப்படி சொல்ற? வைத்தியம் சின்னம்மா. தப்பா நினைக்காதப்பா, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். சின்னம்மா, அது குஷ்டமாவோ வெண்குஷ்டமாவோ இருந்தா இந்த குச்சியால குத்துனா உணர்ச்சியே இருக்காது. உணர்ச்சி தெரியுத? அது மட்டும் இல்ல, இந்த பச்சளை சார ஊத்தணும் பாரு. அப்ப என்ன ஆகும்னாக்கா அந்த இடம் மறைச்சு போயிருக்கும், தெரியவே தெரியாது. ஆனா எரியுதுன்னு சொல்றாள. அப்போ குணாயிடும் இல்ல? எண்ணி மூணே வள மருந்து குணமாவதா இல்லையா பாருங்க. ஐயோ பெரியப்பா, இன்னும் எரியுது பெரியப்பா, எரிச்சல் போவே இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருமா, சரியா போயிடும். ஏன் சின்னம்மா, மனோ மாமியார் வீட்டுக்கு போய் அவங்க பார்த்து சொல்ற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் இந்த தழும்பு எப்படி தெரியாம இருந்துச்சு? பெத்தவ கண்ணில் கூட எப்படி படாம போச்சு? சரி, அவளுக்கு தான் தெரியல, இவளுக்கு கூடவா தெரியாது? ஏண்டி பணம், உனக்கு தெரியலையா? தெரியும். சரி, என்கிட்ட தான் சொல்லல, உன் அம்மா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருந்த அம்மா திட்டிருப்பாங்களே. ஏன் திட்டுவாங்க? கண்ட கண்ட சங்கிலி எல்லாம் போடாதே, தேமல் வரும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அடி பாவி மவளே, நீ வேணும்னு கேட்டிருந்தா தங்க சங்கிலியே உங்க அம்மா போட்டிருப்பாள? போட்டிருப்பாங்க. ஆனா என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் விதவிதமா சங்கிலி போட்டுட்டு வருவாங்க, அதனால்தான் நானும் போட்டேன். ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் வரல, எனக்கு மட்டும்தான் வந்தது. நானும் தேமல் தானே, சரியாயிடும் அப்படின்னு விட்டுட்டேன். சரி சரி சின்னம்மா, இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மனாவை ஒரே வாரத்தில் குணமாக்கி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன். நாளையிலேருந்து வைத்தியத்தை ஆரம்பிக்கலாம், இப்போ கூட்டிகிட்டு போங்க. சரிப்பா. பரவாயில்லம்மா. ஒன்றும் பயப்படாத, பெரியப்பா இருக்கல, நான் பார்த்துக்குவேன், தைரியமாக போ. பிடிவாதமா அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு அவ இந்த நிலைமையில வந்து நிக்கிறத பார்க்கும் போது வயிறு கொதிக்கணும்ப்பா. அவளை எப்படியாவது குணப்படுத்திருப்பா, குணப்படுத்த. நீனாம்பா ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் ஜலம் கொண்டு வா. வந்துட்டேன். காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாதுன்னு சொல்லுவான், நேரம் இப்படி படுத்துறது. மாயவரம் போனேளே, பஞ்சுமாவை பார்த்தேள, விஸ்வம் செல்வி அங்க வந்தாளாமா? சொல்லுங்க ஒண்ணா, எனக்கு பதைக்கிறது. இரு இரு, என்னத்த சொல்ல சொல்ற? அவ ரெண்டு பேரும் அங்க இல்ல. அப்போ நீங்க போறதுக்குள்ள அவ ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிட்டாளோ? அவ அங்க வரவே இல்லையா? எப்படின்னா, மாயவரத்து பஸ் ஸ்டாண்ட்ல அவ ரெண்டு பேரையும் பார்த்ததா தபால்காரன் கேஸும் சொல்லிருக்கானே. இருக்கலாம், ஆனா பஞ்சாயத்துக்கு அவ போலியா? வேலைக்கு கடுதாசு வந்திருக்குன்னு சொன்னானே பஞ்சு மாமாவுக்கு, அந்த விஷயம் தெரியுமோ? கேட்டேளா? கேட்டேன், தெரியாதுன்ட்டா.
அவன் இப்படி பண்ணிட்டு போயிருக்கானே, இந்த காரியத்தை பத்தியாவது அவர்கிட்ட சொன்னேளா? நானா ஒண்ணு சொல்லல, வேலை ஆயிடுத்து நாங்க வந்தானே வந்தானான்னு கேட்டேன், இல்லைன்னுட்டார். இந்த தட்சிணாமூர்த்தி ஐயாவை பார்க்க போறதா சொன்னானே, அவரையாவது பார்த்து எல்லா விபத்தையும் விசாரிச்சேளா? அவரே அதை பத்தி ஒண்ணும் பேசல, நானா முந்திரிட்டு எப்படி கேக்குறது? கிராதக எனக்கு என்னமோ அவ ரெண்டு பேரும் மெட்ராஸுக்கு போயிருப்பாளோன்னு தோன்றது. எப்படி நல்ல புள்ள மாதிரி நம்ம முன்னால பாசாங்க பண்ணினோம், இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான் என்ன? நீங்க வேற அவனோ பகவான் பெத்த புள்ளன்னு சொன்னேன், வெளியில தலை காட்ட முடியல, எல்லாரும் ரொம்ப குத்தலா பேசுற, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. திருநாவுக்கரசு வந்து கேட்டப்ப கூட அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு நம்பிக்கையா சொன்னேன், அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் வேற அஷடு, விஸ்வம் ஊருக்கு போனதுக்கும் செல்வி இங்க காணாம போனதுக்கும் ஏன் முடிச்சு போடுறேன்னு கேட்டேன். அந்த அந்த திருநாவுக்கரசு முகத்தில் நான் எப்படித்தான் முடிக்க போறனோ தெரியல. சொல்ல மறந்துட்டேனே, மனோவை திருப்பி அனுப்பிச்சுட்டாளாம் அந்த வலங்கை மான்காரி. ஏன், என்னவா? கழுத்துல வெள்ளையே ஏதோ திட்டு மாதிரி இருந்திருக்கு, அதை பார்த்துட்டு அது ஏதோ பெரிய வியாதியை நினைச்சுண்டு திருப்பி அனுப்பிச்சுட்ருக்கா. சாந்தி முகூர்த்தம் கூட இன்னும் நடக்கலையான்னு. அட பாவமே, நீ போய் அவளை பார்த்தியா? அதுக்குத்தான் நீ கடந்து தவிச்சுன்னு இருக்கேன், இவ்வளவு நடந்திருக்கு, அவளை போய் எப்படி பார்க்கறதுன்னு தான் தயங்கின்னு இருக்கேன். நம்ம மேல என்ன தப்பு இருக்கு? நாம ஏன் அவளை பார்த்து ஒதுங்கணும்? நீ புறப்படு, நேரா போய் மனோவை பார்த்து நாலு ஆறுதலான வார்த்தை சொல்லிட்டு வா. இல்லைன்னா நான் போகல. கேள்விப்பட்டும் போகலன்னா அது நன்னா இருக்காது, நீ புறப்படு. சரிண்ணா. பகவானே, இது என்ன சோதனை? இந்த ஊருக்கு போறாத காலமா? ஏன் அத்தா, மனோவுக்கு இப்படி தேமல் மாதிரி ஒண்ணு வந்திருக்கிறது உங்க யாருக்குமே தெரியாதா? தெரிஞ்சிருந்தா இம்புட்டு நாள் நாங்க பேசாமையா இருந்திருப்போம். அந்த பாவி மக யார்கிட்டயும் இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே. சொல்லிருந்தா எங்க அண்ணனே வைத்தியர், அவர்கிட்ட காட்டி எப்பவும் குணமாக்கிருக்கலாம். அடியாத்தி, மனோவுக்கு கூட தெரியாதா? தெரியுமா, ஏதோ அழுக்கு தேமல் நினைச்சு அலட்சியமா இருந்துட்டா. விதியம்மா விதி, இப்படி ஆகணும். ஒரு தம்பிக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த வலங்கமாங்காரி கிட்ட அவமானம் பண்ணுன் இருக்கே, என்ன பண்றது? சரியாத்தா, அப்படியே இது நோயா இருந்தாலும் எங்கிட்டாவது ஒரு நல்ல பெசல் டாக்டர் கிட்ட காட்டி இருக்கலாமே. அதை விட்டு புட்டு வாழ வேண்டிய சின்ன சிறுசுகளை இப்படி பிரிச்சு புட்டாளே, அதுவும் பெத்த ஆத்தாலே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு புட்டாளே. அதான் இப்படி செஞ்சுட்டாளே. ஆனா ஒண்ணு சொல்ற ஆச்சி, என் பேத்திக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்த அந்த நவனி தான் கடைசியில அழுகி புடு புடுத்ததா சாவா. பாவம், கள்ளம் கபடம் இல்லாத புள்ள மனம், அதுக்கு இப்படி ஒரு சங்கடம் நேர்ந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே எங்க வீட்டுக்காரர் மனசு ஒடிஞ்சு போயிட்டாக, எனக்கு இருப்பே கொள்ளல. அதான் மனம் எங்கிட்ட இருக்கா? நாலு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வாரே. அவ ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்க, போய் பாருங்க. என்ன அலுமேலு, சௌக்கியமா? என்ன உயிரோட தான் இருக்கோம், சாவல. அலுமேலு, செல்வி போனதுல உங்களுக்கு வருத்தம் இருக்கிறது நியாயம்தான், ஆனா சம்பந்தமே இல்லாத எங்க பேர்ல கோச்சிக்கிறது எந்த விதத்துலமா நியாயம்? இத்தனை நாள் வரைக்கும் செல்வியை நான் ஏன் பொண்ணு மாதிரிதான் பாவிச்சுட்டு இருந்தேன், அவ போயிட்டாங்கிறத கேள்விப்பட்டதும் நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? ஒன்று சொல்கிறேன் அலுமேலு, அந்த புளியாண்டா இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கே நாங்கள் யாத்திரை பறக்கிட்டோம். நாங்கள் ஊர்லேருந்து திரும்பி வந்த அன்னைக்கு சாயந்தரமே அவன் கிளம்பி போயிட்டான். ஒரு மாதம் இந்த ஊரில் இருந்திருக்கான். உனக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கச்சு இந்த ஊர்லேயே இல்லாத எங்களுக்கு என்னம்மா தெரிஞ்சிருக்க முடியும்? 20 வருஷத்துக்கு முன்னால் நானும் எங்கள் ஆத்துக்காரரும் பொழப்புக்காக இந்த ஊருக்கு வந்தப்போ தங்கத்துக்கு ஒரு இடத்த கொடுத்து பொழப்புக்கு ஒரு கோவிலையும் காமிச்சு கொடுத்தேன்.
உங்க மாமனார் அந்த நன்றி விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டு இத்தனை நாள் வரைக்கும் இந்த குடும்பத்தை நாங்கள் கோவிலாக தான் பாதிச்சுட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துக்கு நாங்கள் துரோகம் நினைப்போமா? இவ்வளவு சொல்லியும் எங்கள் பேரில் தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைச்சேன்னா அந்த பகவானை தான் நாங்கள் நொந்துக்கணும்.